முன்னால ஒரு சுமால் கதை அதே மாதிரிதான் நிறைய பேர் நம்ம லைஃப்ல இருப்பீங்க. நீங்களும் அப்படி இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோ குழப்பலாம். ஒரு குக் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரு சிக்கன் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டாரு. சிக்கனு, அதுக்கு தேவையான காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டாரு. அவர் எடுத்த இன்கிரீடியன்ட் எல்லாமே அக்யூரேட்டா எடுத்து வச்சிருக்காருங்க. அரிந்த வெங்காயம் இருங்க, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், ஐயோ, கரம் மசாலா பவுடர், எவ்வளோ கிராம் சிக்கன் போடணும், எவ்வளோ கிராம் வெஜிடபிள்ஸ் போடணும், எவ்வளோ ஆயில் ஊற்றணும், எல்லாமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை யார்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் உப்பு வச்சு என்னங்க பண்ணுறது, அம்மா சத்தியமா. அந்த பாத்திரத்தில் அவர் கரெக்டாக ப்ரிப்பரேஷனோடு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அக்யூரேட்டாக இருக்குது எல்லாமே. ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது, ஒரு 2 hour ஆகுது, ஆனால் சிக்கன் குழம்பு மட்டும் ரெடியே ஆகலை. என்னடா அவர் பார்க்குறாரு, கடைசியில் தான் தெரியுது அவர் கேஸு பற்ற வைக்கல. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல நீங்க நிறைய பிளான் வச்சிருப்பீங்க, நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பீங்க. ஏன் டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பீங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்னு எக்ஸசைஸ் வீடியோ பார்ப்பீங்க, டெய்லி டயட் பண்ணலாம்னு டயட் வீடியோ பார்ப்பீங்க, எல்லா வீடியோவும் பார்ப்பீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, ஆக்ஷன் எடுக்கவே மாட்டீங்க. எங்கேயோ போயிட்டடா நீ. நிறைய விஷயம் தெரியும் கைஸ், ஆனால் அதில் ஒரு விஷயம் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, செயலில் கொண்டு வர மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்கள் மனசாட்சி சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையா? இல்லைண்ணா, இந்த செஃப் மாரி தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அதை என்றைக்கும் மறக்காதீங்க. அங்கே எப்படி கேஸ் பற்ற வச்சாதான் அவருக்கு அந்த கிரேவி கிடைக்குமோ, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் அக்யூரேட்டாக பிளான் போட்டு வச்சுருந்தாலும், இல்லை உங்கள் லைஃப் கோலை நீங்கள் என்ன தான் பேப்பரில் எழுதி எழுதி வச்சுருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம், அது எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக பொறுத்தல. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் ஸ்டெப் எடுக்காத வரைக்கும், அதாவது அதுக்கான முயற்சியும் அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் போடாத வரைக்கும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான். தேடினா தான் கிடைக்கும், தட்டினா தான் திறக்கும். அதை செயல்படுத்த தொடங்கினா மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ண முடியும். முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. இந்த ஸ்டோரி மூலமா யாராவது ஒருத்தவங்களுடைய லைஃப் மேட்ச் சேஞ்ச் ஆகும் நான் நம்புறேன். நீங்க உங்க வாழ்க்கையில இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அவங்க வாழ்க்கையில முன்னேறட்டும்.